வணக்கம். சுய இன்பம் பற்றி ஏராளமான கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு இன்றும் சுய இன்பம் என்பது ஒரு ஆபத்தான விஷயமா, அதனால் தீங்குகள் இருக்கா அப்படின்ற கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஏராளமான ஆய்வுகள் இதில் பண்ணிட்டாங்க. உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்ட் அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி எல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. இதில் ஏராளமான ஆய்வுகள் பண்ணி சுய இன்பம் என்பது ஒரு தீங்கற்றது கிட்டத்தட்ட எல்லாரும் பண்ணுறாங்க. ஒன்று ரெண்டு பேர் பண்ணலைன்னு சொன்னால் கூட அதில் உண்மை இல்லைன்ற அளவுக்கு எல்லோரும் பண்ணுறாங்க. இதனால் எந்த விதமான தீங்கும் இதுவரை அறியப்படலை. கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேரை வச்சு 1998 பண்ண மிகப்பெரிய ஆய்வு வெளிவந்தது. இதுவரை சுய இன்பம் என்பது எந்த தீங்கையும் விளைவிக்கலை. சுய இன்பத்திற்கும் செக்ஸுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்கள் ஒரு பெண்ணுறுப்பில் உறவு கொள்ளும்போது அது சுய ஒரு செக்ஸுன்னு சொல்கிறோம், அதில் எல்லா நன்மைகளும் இருக்குதுன்னு சொல்கிறோம். கைகளை உறுப்புக்கள் பெண்ணுறுப்பு மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் செக்ஸ் பண்ணும்போது அதை சுய இன்பம்னு சொல்கிறோம். அதில் இதில் எல்லா தீமையும் வந்துடும் அப்படின்னா உண்மையில் அது சரியல்ல. இதை முன்ன ஆய்வுகளுக்கு முன்பாக இதை பற்றிய நிறைய தவறான கருதுகோள்கள் இருந்தது. சுய இன்பத்தினால் மூளை கோளாறுகள் வரும், பிரச்சனைகள் வரும்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பின்னால் அதெல்லாம் தவறு என்று நிரூபிக்கப்பட்டது. கெலாக், டாக்டர் கெலாக் என்பவர் சுய இன்பம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம கெலாக்ஸ்ன்னு சாப்பிடக்கூடிய அந்த பொருளை உருவாக்குனார். ஆனால் இன்றைக்கி அது வந்து கலோரிகள் குறைந்த ஒரு உணவாக நம்ம எல்லாம் காலை உணவாக எடுத்துக்கிறோம். உலகமெங்கும் அதை பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி ஆன்டி மாஸ்டர்பேட்டரி டிவைஸ், சுய இன்பம் பண்ணாத தடுக்கிறதுக்கான பெல்ட் போன்ற பல்வேறு விஷயங்கள்லாம் கூட உலகமெங்கும் வந்தது. இன்னும் நிறைய அப்படி தான் ஆரம்பத்தில் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இதனால் மூளை கலைஞரும்னெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது தெல்ல தெளிவாக ஏராளமான ஆய்வுகளில் சுய இன்பம் என்பது ஒரு இயல்பானது, அதில் எந்த தீங்கும் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு. சுய இன்பம் பண்ணுறது பண்ணாதது தனிப்பட்டவருடைய விருப்பம். ஆனால் பண்ணிட்டு தனக்கு ஏதாவது அதனால் நோய் வரும் அப்படின்ற குற்ற உணர்வோடு வாழ்பவர்கள், குற்ற உணர்வுனால் பயப்படுறவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அந்த குற்ற உணர்வு இருக்க வேண்டாம். சுய இன்பம் பண்ண வேண்டாம் அப்படின்னீங்கன்னா ஒரு குரூப்போடு இருங்க, ஒரு க்ரௌடடாக வீட்டில் என்ன ஹாலில் உட்காருங்க, தனி ரூமில் இல்லாமல் பண்ணிட்டு ஒரு குற்ற உணர்வு டெவலப் பண்ணுறது வந்து மன பிரச்சனையை உண்டு பண்ணும். சரி, சுய இன்பம் பண்ணனால என்ன லாபம் இருக்குது? நீங்கள் தேவையற்று யாரோடையும் உறவு கொள்ளலை, அதனால் ஒரு பெண் கர்ப்பமாகிறது, பால்வினை நோய்கள் வர்றது, HIV தொற்று போன்ற பல்வேறு விஷயங்கள் இதனால் தவிர்க்கப்படுது. சுய இன்பத்தினால் சில நன்மைகளும் இருக்குது. நீங்கள் நல்ல ஹார்மோன்கள் மூளையிலேருந்து செக்ரேட் ஆகுது, அது உடலுக்கு வலி சேர்க்குது, சந்தோஷமாக இருக்கிறீங்க, உடம்பில் ஏதாவது வலி இருக்குது, வேதனைகள் இருக்குன்னா அதெல்லாம் குறையுது, பல்வேறு நன்மைகள் இருக்குது. அதில் ஒன்றும் இல்லை. அதை என்கரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, செக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, சுய இன்பம் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதில் தவறான நம்பிக்கைகளை நம்ம கிளாரிஃபை பண்ணாலே போதும். சுய இன்பத்தினால் தவறுகள் இருக்குது, அதனால் பிரச்சனை வரும் அப்படின்ற இளைஞர்களுடைய கவலையை நம்ம போக்குனாலே போதும். சுய இன்பத்தினால் எந்தவித தீங்கும் இல்லை என்று ஏராளமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம்.